Welcome to Phoenix Coaching Center. இன்னைக்கு இந்த செஷன்ல நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் 8 ஓட கண்டினியூட்டி தான் பார்த்துட்டு இருக்கோம். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டோட பங்கு என்ன அப்படின்ற ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்க போறோம். இதுல இன்ட்ரடக்ஷனை கொஞ்சம் பிரீஃபா பார்க்க போறோம். ஓகே, விடுதலை போராட்டம் அப்படின்னு எடுத்தோம்னா அதுல தமிழ்நாட்டோட பங்கு அப்படின்றது ரொம்பவே தனித்தன்மை வாய்ந்த ஒரு விஷயம். கிளியர். காலனி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கிறது அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல தமிழகத்தோட பங்கு அப்படின்றத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் தமிழ்நாடு தான் முன்னோடியாகவும் இருந்திருக்கு. ஓகே, 18th century இறுதி பகுதி அப்படின்னு எடுத்தீங்கன்னா பாளையக்காரர்கள் வராங்க. தமிழ்நாட்டுல தங்கள் அரசியல் ஆதிக்கத்தை நிறுவறதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய ஆங்கிலேயர்களை என்ன பண்றாங்க, அவங்கள எதிர்க்கக்கூடிய முயற்சியில ஈடுபடுறாங்க இந்த பாளையக்காரர்கள். என்ன செஞ்சுரியில அப்படின்னு பாத்தீங்கன்னா 18th century இவங்க ட்ரை பண்ணுவாங்க. கிளியர். 18th century இந்த பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்க்க முயற்சி பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் திங். சோ இது பல்வேறு ராணுவ முகாம்கள்ல இந்த புரட்சி அப்படின்றது எதிரொலிக்குது. மேற்கத்திய கல்வி வந்து அறிமுகம் மற்றும் இறுதியில் தோன்றிய படித்த இந்திய நடுத்தர வர்க்கத்தின் தோற்றம் அப்படின்றது ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நோக்கி கொண்டு சென்றது. சோ இதுல ஆங்கில ஆட்சியை எதிர்த்து போராடிய மிக முக்கியமான தலைவர்கள் அப்படின்னு எடுத்தோம்னா 1 ஜி சுப்பிரமணிய ஐயர், 2 வஉசி, 3 சுப்பிரமணிய பாரதி, ஸ்ரீ ராஜகோபால் ஆச்சாரி அண்ட் பெரியார், அதுக்கப்புறமா திருக்கூர் குமரன் அண்ட் கு கே காமராஜர். அது மட்டும் இல்லாம அவர் மட்டும் இப்ப நம்ம சொன்ன லிஸ்ட்ல இருக்கவங்க மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேரு இந்த சுதந்திர போராட்டத்துல மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஓகே, அதுல ரொம்ப முக்கியமானவங்க இவங்கெல்லாம். சோ இதை நல்லா பாத்துக்கோங்க. கிளியர். அண்ட் நெக்ஸ்ட் திங், தமிழ்நாட்டுல தொடக்க கால தேசிய அதிர்வுகள் எந்த மாதிரி இருந்துச்சு, தொடக்க கால தேசிய அதிர்வுகள் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 19th century இடைப்பகுதியில தான் ஆரம்பிக்குது. 19th century இடைப்பகுதியில தான் அதோட தோற்றம் இருக்கு. கிளியர். அண்ட் நெக்ஸ்ட் திங், பொதுவா நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த கல்வி கற்ற நபர்களை கொண்ட குழுக்களாக இருந்தது. இது இந்த அரசியல் சார்ந்த அமைப்புகள் உருவாகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த டைம் பீரியட்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடக்கூடிய அமைப்புகள் உருவாகுது. அது எப்போ, 19th century இடைப்பகுதியில தான் உருவாகுது. ஓகே, அது எப்படிப்பட்ட நபர்களை கொண்டதா இருந்தது அப்படின்னா கல்வி கற்ற நபர்களை கொண்டதா இருந்தது. நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த கல்வி கற்ற நபர்கள் அதுல இருந்தாங்க. ஓகே, பொது விஷயங்கள்ல அக்கறை செலுத்த தொடங்குறாங்க இவங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் போராட்டங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாக ஆரம்பிக்குது. இந்தியாவில மற்ற பகுதிகள் நடந்த மாதிரியே என்ன பண்றாங்க, இவர்களும் தங்களுடைய குறைகளை தெரிவிக்கிறதுக்காக நிறைய அமைப்புகள்ல உருவாக்குறாங்க. சோ அது சார்ந்த அமைப்புகள் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் 1852 கொண்டு வராங்க. அதே போல சென்னை மகாஜன சங்கம் அப்படின்றதையும் கொண்டு வராங்க. இது ரெண்டுமே அரசியல் சார்ந்த அமைப்புகள், மக்களோட குறைகளை தீர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. கிளியர். இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்றது 1852 பிப்ரவரி 26 தொடங்கப்படுது. கிளியர். யார் யாரு தொடங்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா கஜலு, லக்ஷ்மி நரசு, சீனிவாசனார் மற்றும் அவரோட இன்னும் சில நபர்கள் சேர்ந்துதான் இந்த சென்னை வாசிகள் சங்கத்தை தோற்றுவிக்கிறாங்க. கிளியர். யாரு, இவங்க ரெண்டு பேரு, கஜலு நரசு, கஜலு லக்ஷ்மி நரசு பிளஸ் சீனிவாசனார். அவர் மட்டும் இல்லாம இன்னும் அவங்களோட சில நபர்கள் சேர்ந்துதான் இதை உருவாக்குறாங்க. சரி, இது பாத்தீங்கன்னா பிப்ரவரி 26 கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டோம். 1852 பிப்ரவரி 26. ஓகே, கிளியர். அண்ட் நெக்ஸ்ட் திங், இது பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு எதிராக மக்களோட குறைகளை, மக்களை ஒருங்கிணைத்து மக்களின் குறைகளை கம்பெனிக்கு எதிராக எடுத்துரைக்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கமா இருக்கு. கிளியர். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். எதுக்கு, கம்பெனிக்கு எதிராக குறைகளை எடுத்துரைத்தல், எல்லாம் ஒன்று சேர்ந்து குறைகளை எடுத்துரைக்கிறது தான் இவங்களோட நோக்கம். எதோட நோக்கம், சென்னை வாசிகள் சங்கத்தின் முக்கிய நோக்கம். இந்த அமைப்பின் மூலமா கம்பெனி நிர்வாகத்துல இந்த ஆங்கிலேயர் கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, சோ அதுல இருக்கக்கூடிய வருவாயாகட்டும், கல்வி, நீதி, இது சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய குறைபாடுகளை அவங்க எடுத்துரைக்கிறாங்க. ஓகே, அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக எடுத்துரைக்கிறாங்க. கிளியர்.
சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய சக்தியா திகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கஜலு லக்ஷ்மி நரசு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு சக்தியா திகழ்ந்திருக்காரு. கிளியர். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் தன்னோட குறைபாடுகளை எல்லாத்தையும் எங்க முன் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்தோட பார்லிமெண்ட்ல முன்வைக்கிறாங்க. கிளியர். இங்கிலாந்தோட பார்லிமெண்ட்ல இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆட்சியை குறித்து, கம்பெனியின் ஆட்சியை குறித்து விவாதித்து 1853 என்ன பண்றாங்க அப்படின்னா பட்டய சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. கிளியர். சரி, ஒன் செகண்ட் சொல்றேன். இங்கிலாந்தோட பார்லிமெண்ட்ல இந்த அமைப்பு அவங்களோட குறைகளை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல இந்தியாவில இங்கிலாந்து பார்லிமன்றம் இந்தியாவில ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சியை குறித்து விவாதிக்குது. எங்க விவாதிக்கிறாங்க? இங்கிலாந்து பாராளுமன்றத்துல இந்தியாவில எப்படி ஆங்கிலேயர்கள் ரோல் பண்றாங்க, கிழக்கிந்திய கம்பெனி எப்படி ஆட்சி செய்யுது அப்படின்றத குறித்து ஒரு விவாதத்துக்கு உட்பட்டு 1853 பட்டய சட்டம் அப்படின்னு ஒன்னு கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடியே இந்த விவாதம் நடைபெறுது. கிளியர். 1852 என்ன பண்றாங்கன்னா 52 டிசம்பர் அந்த டைம் பீரியட்ல சமர்ப்பிக்கிறாங்க மனுக்களை. இந்த அமைப்பு என்ன பண்ணுது, 1852 டிசம்பர்ல சமர்ப்பித்த மனுவில் ராயத்து வரி, ஜமீன்தாரி முறை அண்ட் வேளாண் வர்த்தகத்தினரை என்ன பண்றாங்க, கடுமையா துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குறாங்க. அதை சுட்டி காட்டி இவங்க என்ன பண்றாங்கன்னா 1852 டிசம்பர்ல மனுக்களை சமர்ப்பிக்கிறாங்க. எதுக்கு அகைன்ஸ்டா? ராயத்து வரி, ஜமீன்தாரி முறைகள், வேளாண் வர்த்தகத்தினர். இவங்க என்ன பண்றாங்கன்னா வேளாண் செய்யக்கூடிய மக்களை கடுமையா துன்புறுத்துறாங்க, ராயத்து வரியும் ஜமீன்தாரிகளும். சோ அத அகைன்ஸ்டா எதிர்த்து இவங்க இந்த டைம் பீரியட்ல மனுக்களை சமர்ப்பிக்கிறாங்க. இவங்களோட முக்கிய நோக்கமா பண்டைய கிராம முறையை மீட்டெடுக்கணும் அப்படின்றதும் இருக்கு. ஆனா அது மட்டும் இல்லாம நீதித்துறையானது தாமதமா செயல்படுறது மிக சிக்கலுக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த குறைபாடையும் களையறதுக்காக இம்மனுல அதை பத்தி சுட்டி காட்டுறாங்க. நல்லா கவனிங்க, என்ன பண்றாங்க, 1852 இந்த அமைப்பு ஒரு மனுவை சமர்ப்பிக்குது. சோ டிசம்பர்ல, சோ அப்ப என்ன சொல்றாங்க, ராயத்து வரி ஜமீன்தாரி முறையின் மூலமாக வேளாண் வர்த்தகத்தினர் கடுமையாக துன்புறுத்தப்படுகிறார்கள், கஷ்டப்படுறாங்க. சோ அதுல இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரணும்ன்றதையும் அந்த மனுல ஒரு கோரிக்கையா வைக்கிறாங்க. அண்ட் அதே சமயம் ஜமீன்தாரிகள் என்ன பண்றாங்க, கடுமையா நடந்துக்கிறாங்க. சோ இவங்களோட அடக்குமுறையால பண்டைய கிராமத்தோட அமைப்பு அப்படின்றது சீர்குலைஞ்சு போயிருக்கு. சோ அந்த கிராம முறையை மீட்டு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அண்ட் ஆப்டர் தட் நீதித்துறை அப்படின்றது விரைந்து செயல்படாம ரொம்ப தாமதமா செயல்படுறதுனால நமக்கான எந்த ஒரு நீதியும் சரியான நேரத்துக்கு கிடைக்கிறது இல்ல. சோ அதையும் அவங்க அந்த மனுல சுட்டி காட்டுறாங்க. இந்த சென்னை வாசிகள் சங்கத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா மார்ச் 3 அவங்களோட மனு ஆல்ரெடி கொடுத்தாங்க சொன்னா இல்லையா. சோ அந்த சங்கத்தின் மனு அப்படிங்கிறது மார்ச் 1853 அந்த இங்கிலாந்து பாராளுமன்றத்துல இதை குறித்த ஒரு விவாதமானது நடைபெறுகின்றது. ஓகே. சோ அந்த டைம் பீரியட்ல இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவரான HT செய்மூர் அப்படின்றவர் அக்டோபர் 1853 சென்னைக்கு வராரு. யாரு? இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் இந்த HT செய்மூர். இவரு அக்டோபர் 1853, இதெல்லாமே ஒரே இயர்லதான் நடக்குது. மனு மேல விவாதமும் அதே இயர்லதான் நடக்குது. அதே டைம் பீரியட்ல தான் இந்த HT செய்மூர் சென்னை வராரு. சோ அந்த டைம் பீரியட்ல சென்னை வந்துட்டு குண்டூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி இந்த எல்லா ஊருக்கும் அவரு பார்வையிடுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதே 1853 பட்டய சட்டம் இந்தியாவில ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்துட்டு அவங்களோட ஆட்சியை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன பண்ணுது, ஒரு அப்ரூவல் கொடுக்குது. இதனால இந்த அமைப்பு இந்தியாவில ஆங்கிலேயருக்கு சொந்தமான பகுதிகள் எல்லாமே மகாராணியாரின் நேரடி கட்டுப்பாட்டிற்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. நல்லா கவனிங்க, 1853 பட்டய சட்டம் கொண்டு வராங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி தொடரத்துக்கு ஒரு அப்ரூவல் கிடைச்சிருது. சோ அப்படி அப்ரூவல் கிடைக்கும் போது அவங்க இந்த அமைப்பு யாரு, சென்னை வாசிகள் சங்கம் என்ன பண்றாங்கன்னா ஒரு போராட்டத்தை முன் வைக்கிறாங்க. என்னன்னு, மகாராணியாரோட ஆட்சி நேரடி கட்டுப்பாட்டு, அவங்களோட ஆட்சிக்கு கீழே நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு புரோட்டஸ்ட வைக்கிறாங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் திங், இந்த அமைப்பு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட ஆட்சிய ஒழிக்கப்படணும் அப்படின்ற கோரிக்கையை முன் வைக்கிறாங்க. சோ அத அந்த கோரிக்கையை நோக்கமா வச்சு 14,000 நபர்கள் கையெழுத்து போட்ட அந்த இரண்டாவது மனுவை ஆங்கிலேய பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. என்னென்ன,
இந்த அமைப்பு இந்தியாவில் கம்பெனியோட ஆட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு 14,000 மெம்பர்ஸ் 14,000 நபர்கள் கையெழுத்து போட்டு ஒரு மனுவை ஆங்கிலேய பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கிளியர். இந்த அமைப்போட டைம் பீரியட் ஆயுட்காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டான ஒரு பீரியட் தான். சோ எதை வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1866 இந்த அமைப்பை உருவாக்கிய லக்ஷ்மி நரசு என்ன பண்றாரு, கஜுரு லட்சுமி நரசு இறந்துடுறாரு, இயற்கை எழுதுறார். சோ அதுக்கப்புறமா 1881 இந்த அமைப்பு அப்படின்றது இல்லாமலே போயிடுது. கஜலலட்சுமி நரசு எப்ப சாகுறாரு, இயற்கை எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1866 இயற்கை எழுதுறாரு. சோ அதுக்கப்புறமா 1881 இந்த அமைப்பு இல்லாமலே போயிடுது. சோ இந்த அமைப்போட ஒரு பிகஸ்ட் டிராபேக் குறைபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரிவினரையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு விஷயத்த அவங்களோட குறைபாடுகளை எதிரொலிக்கணும் அப்படின்றத நோக்கமா இருந்தது. பட் ஆனா எல்லாரையுமே இன்க்ளூட் பண்ண முடியல. இது ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா இருக்கு இதுல. சோ அந்த இடைவெளிய யார் நிரப்புறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் சார்ந்த அமைப்பாக இல்லாமல் போதுமானதுதான் இல்லாமல் சாரி இல்லாமல் போனதுதான் இதோட மிகப்பெரிய டிராபேக் சொல்றாங்க. அந்த இடைவெளிய இந்திய தேசிய காங்கிரஸ் நிரப்புது. இந்த அமைப்புல அந்த டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வணிகர்கள் தான் அதிகமான எண்ணிக்கை இருந்தாங்க. வருவாய்த்துறை அதிகாரிகளால விவசாயிகள் சித்திரவதை படுத்தப்படுவதை எதிர்த்து இந்த அமைப்பு நடத்தின போராட்டம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த அமைப்பு நடத்தின போராட்டங்கள்ல எது ரொம்ப முக்கியமானது, விவசாயிகளை சித்திரவதை படுத்துறதை எதிர்த்து இந்த அமைப்பு போராட்டம் நடத்துறாங்க. சோ இந்த அமைப்பு மேற்கொண்ட முயற்சியாலதான் சித்திரவதை ஆணையம் அப்படின்றது நிர்வகிக்கப்பட்டது நிறுவப்பட்டது. ஓகே, டார்ச்சர் கமிஷன் ஒரு விஷயம் இந்த அமைப்பாலதான் உருவாக்கப்படுது. எந்த அமைப்பு, சென்னை வாசிகள் சங்கம் 1852 அந்த அமைப்பாலதான் உருவாக்கப்படுது. ஓகே, 1884 ஆண்டுலதான் சென்னை சுதேசி சங்கம் மற்றும் சென்னை மாகாண சபை இது ரெண்டும் கம்பைன் ஆகுது. கிளியர். 1884 சென்னையோட மகாஜன சபையும் சென்னை சுதேசி இயக்கம் சுதேசி சங்கம் இது ரெண்டுமே ஒருங்கிணைது. இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1884. அண்ட் அடுத்ததாக தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கம். எப்போ அந்த தேசியவாத பத்திரிகைகள்லாம் தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் டி முத்துசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் நம்மளோட சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1877 நியமிக்கப்படுறாங்க. கிளியர், நல்லா கவனிங்க, உன்னை ராங்கா சொல்லிட்டேன். 1877 தான் டி முத்துசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் சென்னையோட உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியா இருக்காரு. இந்தியாவில இருந்து போகக்கூடிய நீதிபதி இவர் தான். சோ இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்துட்டு இருந்த அந்த டைம் பீரியட்ல அங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் ரீசன், சென்னை மாகாணத்துல பெரும் பரபரப்பு ஏற்படுது இவரு நீதிபதியா ஆனதுக்கு அப்புறம். சோ அந்த பரபரப்புக்கான காரணம் அவர் இந்தியர் அப்படின்றதுதான். சோ அது மட்டும் இல்லாம அப்படி பரபரப்பு எழுப்பிய பத்திரிகைகள் எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அது எல்லாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்களால நடத்தப்படக்கூடிய ஒரு பத்திரிகைகளாக இருந்தது. ஐரோப்பியர்களால் நடத்தப்பட்டது, கல்வி கற்ற இளைஞர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, டி முத்துசாமி அவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர், அவர் முதல் நீதிபதியாக நியமிக்கப்படுறாரு. அப்படி நியமிக்கப்படும் போது மிகப்பெரிய பரபரப்பு விமர்சனங்களும் எழுது. சோ ஏன் அப்படிப்பட்ட விமர்சனம் எல்லா பத்திரிகையில இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் ரீசன் அந்த பத்திரிகைகள் எல்லாமே ஐரோப்பியர்களால் நடத்தப்பட்டது. சோ அதனால எதிர்ப்புகள் இருந்தது. கிளியர். சோ சி ஜி சுப்பிரமணியம் அண்ட் எம் வீரராகவாச்சாரியார் மற்றும் இவர்களோட நண்பர்கள் நான்கு பேர் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா 1878 நமக்கான ஒரு பத்திரிகையை உருவாக்குறாங்க. ஓகே, அது எல்லாமே ஐரோப்பியர்களோட பத்திரிகையா இருக்கிறதுனால தானே நம்மளால இது ஃப்ரீயா பண்ண முடியல. சோ ஒரு ஒரு விஷயத்தையும் கரெக்டா ஃப்ரீடமோட பண்றதுக்காக தி இந்து அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையை உருவாக்குறாங்க. யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் அண்ட் எம் வீரராகவாச்சாரி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்றாங்க. கிளியர். அண்ட் நெக்ஸ்ட் திங், விரைவில் இந்த தி இந்து அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகை என்ன பண்ணுது, தேசிய பிரச்சாரங்கள் நிறைய பண்ணுது. சோ அந்த தேசிய பிரச்சாரத்திற்கு ஒரு சிறந்த கருவியா இது இருக்கு.
புரிஞ்சுதுங்களா? இந்த தேசிய பிரச்சாரத்திற்கு தி இந்துன்னு சொல்லக்கூடிய பத்திரிகை ஒரு சிறந்த கருவியாக. சோ இதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, 1891 சுதேசி மித்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பருவ இதழையும் உருவாக்குறாங்க. இந்த தேசிய பருவ இதழ் அடுத்து 1899 நல்லா இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஜி சுப்பிரமணியம் அப்படின்றவரு 1891 சுதேசி மித்திரன் சொல்லக்கூடிய ஒரு பருவ இதழ உருவாக்குறார். இதுவும் ரொம்ப முக்கியம், தேசிய பருவ இதழ உருவாக்குறாரு. சோ அது 1899 நாளிதழாக மாற்றப்படுது. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் திங், தி இந்து, நம்ம தி இந்து எடுத்த வரைக்கும் ஜி சுப்பிரமணியம் பிளஸ் எம் வீரராகவாச்சாரியார் இவங்க ரெண்டு பேர் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. இதை உருவாக்குனதுல என்ன இயர்ல உருவாக்குறாங்க, 1878 உருவாக்குறாங்க. சோ அதன் பின்னர் 1891 சுதேசி மித்திரன் வருது. சுதேசி மித்திரனை யார் உருவாக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜி சுப்பிரமணியம் தான் உருவாக்குறார். சோ அது வந்து 1899 ஒன்னுல உருவாக்குறாங்க, 99 நாலு இதெல்லாம் மாறுது பருவ இதழ்ல இருந்து. கிளியர்? இதெல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய பங்கு வைக்கக்கூடிய பத்திரிகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த லிஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிளஸ் இது ரெலவெண்டா இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் நம்ம கம்பல்சரி தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, சோ இதுல ஃபர்ஸ்ட் திங் தி ஹிந்து, அடுத்ததாக பாத்தீங்கன்னா சுதேசி மித்திரன். ஓகே, நம்ம வந்து அலைன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் மாறி இருந்தது. சுதேசி மித்திரன் வந்து இந்துவோட ஒன்னா இருந்தது. சோ அந்த மாதிரி கொடுக்க கூடாது, நம்ம நல்ல கவனிங்க. இது வந்துட்டு நமக்கு பிரிலிம்ஸ்க்கு மட்டும் யூஸ் ஆகிற விஷயங்கள் கிடையாது, இது எல்லாமே குரூப் ஒன் மெயின்ஸ்க்கும் நமக்கு யூஸ் ஆகும். கிளியரா கண்டென்ட் பாருங்க. முக்கியமான பத்திரிகைகள் அப்படின்னு பார்க்கும்போது தேசிய பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பத்திரிகைகள் ஃபர்ஸ்ட் திங் நம்ம தி இந்து பார்ப்போம், 2 சுதேசி மித்திரன், 3 சவுத் இந்தியன் மெயில், அண்ட் நெக்ஸ்ட் திங் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அண்ட் தேசாபிமானி, விஜயா, சூரிய உதயம், இந்தியா. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பத்திரிகைகள். விடுதலை போராட்டம் நம்ம எடுத்ததுனால இந்த பத்திரிகை எல்லாம் மிக முக்கியமான ரோல் பண்ணிருக்கு. கிளியர்? நெக்ஸ்ட் பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை மகாஜன சபை. ஃபர்ஸ்ட் பார்த்தது சென்னை வாசிகள் சங்கம் 1852, இப்ப பாக்கிறது சென்னை மகாஜன சபை 1884. இத பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவிலேயே மிக தெளிவான நோக்கத்துடன் துவங்கப்பட்ட ஒரு அமைப்பு, மிக தெளிவான நோக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு இந்த சென்னை மகாஜன சபையை சொல்றோம். இது எப்ப கொண்டு வந்தாங்க, 1884. கிளியர்? 1884 இதை கொண்டு வராங்க. சோ இதெல்லாம் கவனமா பாத்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். சோ முதல் தலைமுறை சேர்ந்த தேசியவாதிகள் தான் இந்த அமைப்புல ரொம்ப அதிகமா பங்கேற்றாங்க. சென்னை வாசிகள் சங்கம் ரொம்பவே செழித்திருந்தது. பின்னர் சென்னை மாகாணங்கள்ல அதை போன்ற வேறு அமைப்புகள் இல்லாமல் போனுச்சு. இந்த சென்னை வாசிகள் சங்கம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறமா அந்த மாதிரி எந்த ஒரு அமைப்பும் இல்லை. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 1852 கொண்டது. சோ அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ அது ரொம்ப ஃபேமிலியா இருந்துச்சு. பட் ஆனா அதுக்கப்புறம் அது போன்ற அமைப்புகள் எதுவும் வரல. சோ கற்றறிந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, இது போன்ற ஒரு அமைப்பு நமக்கு தேவை. நம்ம சென்னை வாசிகள் சங்கம் 1852 இருந்துச்சு இல்லையா, சோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வேணும் அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணி, சோ ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பு தேவை அப்படின்னும் போது, அதன் விளைவாக தான் மே 1884 மேலதான் கொண்டு வராங்க. இப்ப மே 1884 இது கொண்டு வரப்படுது இந்த அமைப்பு, சென்னை மகாஜன சபை. சோ 1884 மே 16 நடைபெற்ற தொடக்க விழாவில் பங்கேற்ற மிக முக்கியமான பிரமுகர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜி சுப்பிரமணியன், வீரராகவாச்சாரி, ஆனந்த் சார்லு, ரங்கையா, பாலாஜி ராவ், சேலம் ராமசாமி, இவங்க எல்லாமே மிக முக்கியமான நபர்கள். சோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி, ஆனந்த் சார்லு, ரங்கையா அண்ட் பாலாஜி ராவு, சேலம் ராமசாமி, இவங்க எல்லாம் மிக முக்கியமானவங்க. தொடக்க விழாவில் பங்கேற்றவர்கள் மே 16 தான் என்ன பண்றாங்க, மே 16 இந்த அமைப்பு தொடங்குறாங்க 1884 இயர். ரொம்ப முக்கியமான விஷயம், கூற்று காரணம்ல நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திங், இதற்கு இடையே இந்திய தேசிய காங்கிரசும் நிறுவப்படுது. அண்ட் இந்த அமைப்பு 1884 கொண்டு வந்தாங்க இல்லையா, இந்த அமைப்போட தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி ரங்கையா.
சோ இந்த அமைப்போட முதல் தலைவரா யாரு பொறுப்பேற்றாருன்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதோட செயலர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்த சார்லோ, தலைவர் பி ரங்கையா, இதோட செயலர் ஆனந்த சார்லோ. இதுவும் நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம். சென்னை மாகாண சபை அப்படின்னு எடுத்தீங்கன்னா பிராந்திய மாநாடுகள் நடைபெற்றதுக்கு அப்புறமா, இது அந்த அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா அதோட தலைவர்கள் எல்லாருமே பாம்பேல நடைபெற்ற பம்பாயில் நடைபெற்ற தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டில் கலந்துப்பாங்க. எத்தனாவது மாநாட்டில் கலந்துப்பாங்க? ஃபர்ஸ்ட் மாநாட்டில் இவங்க கலந்துக்கிறாங்க. அண்ட் சென்னை மகாஜன சபை அப்படின்றது இந்திய காங்கிரஸோட இணைய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, சென்னை மகாஜன சபை அப்படின்றது இந்திய காங்கிரஸோட இணைக்கப்பட்டது. அண்ட் இந்த அமைப்போட மிக முக்கியமான நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பிரச்சாரங்கள் குறித்து ஒருமித்த கருத்துக்களை அரசிற்கு தெளிவுபடுத்தல், எங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, பொதுமக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரியப்படுத்துறது, தெளிவுபடுத்துறது இதோட மிக முக்கியமான நோக்கமா இருந்துச்சு. குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் அப்படின்றது இங்கிலாந்துலயும் அதே சமயம் இந்தியாவிலையும் ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படின்றது இந்த அமைப்போட மிக முக்கியமான கோரிக்கை. லண்டன்ல இருக்கக்கூடிய இந்திய கவுன்சில மூடணும் அப்படின்றதும் இவங்களோட கோரிக்கைகள்ல ஒன்று. வரிகளை குறைக்கணும், ராணுவ குடியல்கள், அந்த ராணுவ குடியிருப்பு சார்ந்த செலவுகளை, அந்த நிர்வாக செலவை குறைக்கணும் அப்படின்றதும் நம்ம சென்னை மகாஜன சபையோட நோக்கமா இருக்கு. ஓகே, இந்த அமைப்போட கோரிக்கைகள் தான் 1885 கொண்டு வந்த இந்திய தேசிய காங்கிரஸ் INC நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த INC யோட கொள்கைகளா இருந்தது. ஓகே, கிளியர். INC யோட கொள்கைகள் என்ன? நம்ம சென்னை மகாஜன சபையோட கொள்கைகளும் கோரிக்கைகளும் தான் அவங்களோட கோரிக்கையா மாறுச்சு. இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1896 அக்டோபர் 24 அப்போ தேசத்தந்தை மகாத்மா காந்தி சென்னை மகாஜன சபையில உரையாற்றாரு. என்ன இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1896. எப்போ? 1896 மகாத்மா காந்தி உரையாற்றாரு இந்த சபையில. நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டோம். சோ இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் அப்படின்றது 1885 முதல் கூட்டம் பம்பாயில நடைபெறுது. சோ அப்படி நடைபெறும் போது கலந்துகிட்ட மொத்த நபர்களின் எண்ணிக்கை அப்படின்னு எடுத்தீங்கன்னா 72. இந்த 72 பேர் கலந்துக்கிறாங்க. சோ அதுல 22 பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தவர்கள். கிளியர். 1885 தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்படுது. சோ முதல் கூட்டம் பம்பாயில நடைபெறுது. அந்த ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ்ல 72 பேர் கலந்துக்கிறாங்க. அந்த 72 22 நபர் சென்னையை சேர்ந்தவர்கள். சோ இது முக்கியமான டேட்டா. சோ இதுல செகண்ட் கான்ஃபரன்ஸ், INC யோட இரண்டாவது மாநாடு எங்க நடைபெறுதுன்னு பாத்தீங்கன்னா கல்கத்தாவில 1886 நடைபெறுது. கல்கத்தாவில் 1886 நடைபெறும். ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் 1885 எங்க நடைபெறும்? பம்பாயில ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்துட்டு கல்கத்தா. கல்கத்தாவில் நடக்கும்போது இயர் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வருஷமே நடக்கும், 1886. ஓகே, அதுக்கப்புறமா மூன்றாவது மாநாடு, இந்திய தேசிய காங்கிரஸோட மூன்றாவது மாநாடு எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில நடைபெறும். இயர் 1887. இது தொடர்ந்து 3 வருடங்கள்ல 3 மாநாடுகள் நடைபெற்ற முடியும். ஒன்னு ஃபர்ஸ்ட் திங்கிங், அது நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம முதல் மாநாடு பம்பாயில நடைபெறுது, ரெண்டாவது மாநாடு எங்க நடைபெறுது? கல்கத்தா. 3 நமக்கு சென்னையில நடைபெறுது. இந்த மாநாடுகள் எங்கெங்க நடந்துவிடுது, இயர் என்ன, எத்தனாவது கான்ஃபரன்ஸ், எவ்வளவு பேர் கலந்துகிட்டாங்க, இது நமக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்க வேண்டிய டேட்டா. சோ அதை நல்லா பாத்துக்கோங்க. INC யோட தேர்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நம்ம நல்லா தெளிவா இப்பதான் பார்த்தோம், சென்னையில நடைபெறதுன்னு. சென்னையில எங்க நடைபெறுது? இயர் தான் முன்ன பார்த்தோம் இல்லையா, 1887 நடைபெறதுன்னு சொல்லிட்டு. சோ சென்னையை பொறுத்த வரைக்கும் மக்கிஸ்தான் தோட்டத்தில், 1000 விளக்கு மக்கிஸ்தான் தோட்டத்தில் நடைபெற்றது 1887. 1000 விளக்கு பகுதியில மக்கிஸ்தான் தோட்டத்துல இந்த கான்ஃபரன்ஸ் நடக்குது, தேர்ட் கான்ஃபரன்ஸ். சோ இதுல யார், எவ்வளவு மெம்பர்ஸ் கலந்துக்கிறாங்க, யார் யார் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 607 நபர்கள் இந்திய பிரதிநிதிகள், மொத்தமா இந்தியாவை சார்ந்த 607 நபர்கள் கலந்துக்கிறாங்க.
அதுல 362 நபர்கள் சென்னையை சேர்ந்த பிரதிநிதிகள். சோ இதெல்லாமே பேசிக்கா நம்ம கிளியரா இந்த கான்செப்ட் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குல ஒரு இன்ட்ரடக்ஷனாவே நம்ம இவ்வளவு விஷயம் பாக்குறோம். இன்னும் இன்டெப்தா பாக்கலாம். அண்ட் ஃபர்தரா நம்ம வரக்கூடிய சுதேசி இயக்கங்கள் மற்ற இயக்கங்களை பத்தி தெளிவா பார்ப்போம் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல. உங்களுக்கு இது ரிலவெண்டான எக்ஸாம் டெஸ்ட் நீங்க எழுதி பார்க்கணும், செல்ஃப் அனாலிசிஸ் தேவை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட் லிங்க் அண்ட் மொபைல் ஆப்போட லிங்க் அப்படின்றத நம்ம பேஸ் பண்ணிருப்போம், நீங்க அசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.